ஹாய் எவ்ரிவன், மைசெல்ஃப் கௌதம் தங்கவேல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, எப்படி ஸ்டொமக்கை வந்து க்ளீன் பண்ணுறது நேச்சுரல் வேயில், நேச்சுரல் ஃபுட்டை வச்சு எப்படி க்ளீன் பண்ண போகிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுவும் ஒரே ஒரு ஃபுட்டு. இந்த சுச்சுவேஷன் முதல்ல சொல்லிடுறேன், எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டைஜிஷன், டைஜன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, அதாவது நைட் ஹெவி ஃபுட்டு சாப்பிடும், பிரியாணி அது மாதிரி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து வீட்டில் விளையாட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ரேட் பாய்சன் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், அதை வந்து தெரியாத தரமாக சாப்பிட்ருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இதை வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அதனால் சொல்லிடுறேன். இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, எதை யூஸ் பண்ணி ஸ்டொமக் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணதை எப்படி யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ண அப்புறம் ஸ்டிமுலேட் பண்ண அப்புறம், வாமிட் ஸ்டிமுலேட் ஆன அப்புறம் என்ன உடம்புல நடக்கும், என்ன அதுக்கு என்ன சாப்பிடணும், அதை எப்போது சாப்பிடணும், என்ன டோசேஜ்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதனால் மேக் ஷுர் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க ட்ரெண்டு பார்த்தோன்னா, கரண்ட் ட்ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரெண்டுத்தில் பார்த்தோன்னா, ஃபுட் அண்ட் மெடிசன் பார்த்தோன்னா ரெண்டும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். அதை பார்த்தோன்னா எப்படின்னா, உணவு தான் மருந்து, மருந்து உணவு, இதுதான் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. அது அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உணவே மருந்துன்றாங்க. அப்படி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, எக். இந்த எக்கு வச்சு தான் நான் இந்த டெக்னிக்கை சொல்ல போகிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பெரியவங்க எப்படி யூஸ் பண்ணோம், குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ரெண்டும் ஒரே மெத்தட் தான், பட் டோசேஜ் தான் வேறு. முட்டையை ரெண்டு எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு வந்து ரெண்டு முட்டை, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முட்டை இருந்தாலே போதும். ரெண்டு முட்டையை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒயிட் யோக், அதாவது பார்த்தா வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும். எடுத்து தம்ளர் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணி ஃபோம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இதை என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஒல்லிபெல்லி சாங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, விஜய் சார்து இல்லையா, கூட நல்லா இடுப்பு வலிச்சு வலிச்சு ஆடிருக்கோம். அந்த இதில் அது மாதிரி அதில் அந்த சாங்கில் பார்த்தோன்னா ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க, தண்ணி வாயில் ஊற்றிட்டு கொப்பளிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணோம். இந்த ஒயிட் யோக்கை எடுத்து அந்த முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிக்கிற மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா, லைட்டாக சின்ன ஒரு ட்ராப் வந்து தொண்டை வழியாக இறங்கிடும். அப்போ என்ன ஆகும் பார்த்தோன்னா, அது வந்து ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட்டு எல்லாத்தையும் என்னென்ன இன்டெஷன் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும், வாமிட்டாக வந்துடும். அது ஸ்டிமுலேட் பண்ணி விட்ருவோம் வாமிட்டை. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, அது ஸ்டிமுலேட் பண்ண அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தோன்னா, இன்னர் லேயர்ஸ், அது ஸ்டொமக் இன்னர் லேயர்ஸ் அப்புறம் த்ரோட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரணமாக இருக்கும். அந்த ரணத்தை எப்படி போக்கணும்னா, அதை எப்படி போக்குறது நான் சொல்கிறேன். இப்போ நான் இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் சாப்பிட்டுட்டு ஓரளவு உங்களால் சாப்பாடோ ஏதோ இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தோன்னா, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இதில் ஏதாவது சாப்பிட்டு ஏதோ பிடிச்சது ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியும் எடுக்க பண்ணலாம். வாமிட் வந்துடும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ண. வாமிட் வந்த அப்புறம் என்ன ஆகும் பார்த்தோன்னா, இந்த லேயர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நைட்டு. இந்த டெக்னிக் வந்து முக்கியமாக நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணும், காலையிலலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்கு இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, வீக்கெண்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை எதுக்காக சொல்கிறேன் பார்த்தோன்னா, நைட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா நைட்டு உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். ரொம்ப நேரம் நைட் 8 மணிக்கு தூங்குறீங்கன்னா, காலைல ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் உங்களுக்கு கேப் கிடைக்குது. அது அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ ஹீல் பண்ணிக்கும், உடம்பே உங்களுக்கு ஹீல் பண்ணிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நைட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா, வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆறுன அப்புறம் அதை குடிங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, வெந்தயம் பார்த்தோன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அதிகம், கூலிங் ப்ராப்பர்ட்டி. அந்த கூலிங் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, வயிற்றுல போனோடனே அந்த தண்ணியை குடித்தோடனே உள்ளே இருக்க ரணத்துலாம் அது வந்து காம்டவுன் பண்ணிடும், இன்னும் ரன் ஆகாமல் பார்த்துக்கும் அது. இதை டெக்னிக் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள், மழை காலத்தில் பார்த்தோன்னா குளிர் காலத்துலேயும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இது கூலிங் ப்ராப்பர்ட்டினால குளிர்காலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, நைட் ஆனால் ஷிவரிங் எடுத்துக்கும். ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கும் போது ஷிவரிங்லாம், அதாவது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன் இதை. இது கூட என்ன யூஸ் பண்ணலாம், தயிர் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு தயிரமோரோ ஏதாவது குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிடலாம். இது எப்போ இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, எதாவது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா, வீக்கெண்ட்ஸில் 2x a week ஆர் 3x a week வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது 2 வாரத்துக்கு 1 தடவை 3 வாரத்துக்கு 1 தடவைன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னா, ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது டாபிக் பற்றி பேசலாம். தேங்க்யூ.